இன்னைக்கு நீங்க சேனாதிபதியா உருவெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு முன்னிறுத்திடுறேன். இல்ல, மூணு அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு கல்யாணத்தோட முடிஞ்சு போயிட்டு அது வாழ்க்கை. ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தார் சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தார் சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? எதுவும் மாறலையே, கம் பேக் இந்தியன், எவனும் திருந்தலையே. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க, சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க? கமல் சார், இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்ல வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது. இல்ல, மூணு அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்ல, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோடு முடிஞ்சு போயிட்டு அது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்போ எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா மூணு மரத்தை சுற்றி ஆடுறானே இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன், தே மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மை மைண்ட். அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு. இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. ராமானுஜாச்சாரியருடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அது போய் எத்தனை பாட்டு, எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து, எத்தனை அதில் எத்தனை சத்து, நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஒரு செக்யூர் ஆக்டர், செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும், நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்குது. அவர் அவ்வளோ செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ், இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபஸ்ட்டு பெடஸ்டலில் வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். பொதுவாக படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து, அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டுகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட்டு வந்து, டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க. சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறத நினச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாராக ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார், என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் மோதைக்கு தலையும் சீரும் சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு. அதான் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு, தலையும் சீரும் சரியில்லை. இல்லை, இது இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க. ஆமாம், ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படித்தேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் கெட்ட வார்த்தை, வேறு என்ன கெட்ட வார்த்தை?
இல்லை ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தால் அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது. இவ்வளோதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால் சென்சார்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை அதான் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் நினைக்கிறேன். நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை. சங்கர் சார் ஒரு க்வெஸ்சன் சார், அதை வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா? ஏன்னா அவரும் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால் அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் அந்த ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அதுக்கு ரெண்டு காரணம், இப்போ மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றக்கா திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி க்ரியேட் பண்ணி அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்போது படம் ஆரம்பிக்கிறேன், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும்போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். நான் எல்லாரோடைய மியூசிக்கும் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது. சார் வணக்கம். சார் கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவி பண்ணி கேட்குறேன். ஒரு நிமிஷம் சார், மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ கமல் சார், நான் தேவி மூலம் மட்டுமே பற்றி எடுத்திருக்கீங்கன்னு வந்து கமெண்ட் வந்துருந்துச்சு, ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். நீங்கள் அதை மட்டுமே வந்து இப்போ மையமாக எடுத்துக்கிறீங்க. கேன் யூ ரிபீட் யுவர் க்வெஸ்சன் ப்ளீஸ். இப்போ நீங்கள் மற்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், காதலன் பண்ணியிருக்கேன். சொல்லிட்டாருங்க பதில் சார், குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்தி வைக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பான் இண்டியன் படமானு கேட்குறாங்க, கதாநாயகனே பான் இண்டியன், அந்த கதையே பான் இண்டியன். இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க, பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது அரசியல்
புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது. அதாவது மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். அது நன்றி. அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூல நடிக்க வச்சிருக்கீங்க, அப்ப சார் அரசியல் இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, thank you very much. Shalmi here. சார், இந்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு பொதுவான க்வெஸ்சன். இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்லேருந்து அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேலே ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் எதுவும் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? சாரி, இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்போ நான் குழந்தையா இருந்து அதனால தெரியல. சரி, இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே, கம் பேக் இந்தியன். எவனோ திருந்தலையே, கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம், வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்ப வந்து இன்கம் சர்டிபிகேட்டு, பர்த் சர்டிபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன இப்போ ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் சார். கமல் சார், லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ் சொல்லிடுறோம். இந்தியன் 1 வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்ஸ்லாம் இப்போ இந்தியன் 2 சூப்பராக இருக்குன்னு. இந்தியன் 1 உங்களோட ரொமான்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஊழல் எதிர்த்த அரசியல்வாதி ஈக்குவலாக இருந்ததோ அதை நாங்கள் இதுலேயும் எதிர்பார்த்தோம். இதில் இந்தியன் தாத்தாவாக மட்டும் வரீங்களா, இந்தியனாகவும் வரீங்களா? பார்ட் 3லேயாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸும் இருக்குமா? ஏங்க, என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படிங்க சட்டம் போடலாம்? டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு இப்போ பார்ட் 3 பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேங் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர். ஏன் சார், நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவர். அதனால் நான் அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் சேனாதிபதியாக உருவெடுத்திருக்கீங்க, இன்றைக்கி நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. சேனாதிபதியாக இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பற்றி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்போ தான் இது போகுமே தவிர, மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். சார், கமல் சார், கமல் சார், ஒரு கொஸ்டின் சார். இங்கே சார், சார், உலகநாயகன் கமலஹாசன் நாங்கள் வந்து ஃபியூச்சர்ஃபுல்லாக நாங்கள் கேட்டுருக்கோம். இப்போ வந்து உலகநாயகன் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க, நான் இப்போ கூட தாத்தா தான், என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்லை சொல்லலாம் சார். இப்போ வந்து நீங்கள் அதாவது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்னேன், என்ன நான் தாத்தா தானே, காந்தியை தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சி போயிட்டாரா?
இல்லை பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவார். ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிடா, அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால் தாத்தாவாக இருக்கிறதுக்காகத்தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும். இந்த க்வெஸ்சன் லாஸ்ட் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு மட்டும் கேட்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்தில் சார் பாவம் சார், அவங்க வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களை பயமுறுத்துறாதீங்க. கையில மைக் இல்லைன்னா எந்த வசனத்தில் பேசணுமோ அந்த வால்யூமில் பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு, கொஞ்சம் பார்த்து. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க, ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரம் இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏறுங்க, நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு, அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஆகா, அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு டைலாக சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கிறேன். இது வந்து விண்டன் டூவுக்கானது. இது பக்கத்தில் தான் அந்த பில்டிங், அங்கே போய் உட்காந்து அது பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எல்லா கேள்விகளுக்கும் நன்றி.